ஸோ நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்தா இந்த பிரச்சனை வந்து இருக்கும். பிரதர், எனக்கு வீடியோ போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க பயமாக இருக்குது, எங்கள் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லிக்க விரும்பிக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு ஹஸ்பண்ட்லாம் வந்து வேறு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா பெண்களை வந்து எந்த ஒரு சந்தேகமும் படாதீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து விடுங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனட்டாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டினியூஸ்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்துன்னா எடுத்துக்கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சப்போர்ட் மட்டும் படுங்க, சந்தேகம் எதுவுமே வந்து படாதீங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னு ஒரு லேடி வந்து இறங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து நிறைய கால்ஸ் வரும், நிறைய என்கொயரிஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர ஒரு சந்தேகத்தோடு தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்க்காதீங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான், உங்கள் பொண்ணை வந்து யூடியூப்பில் வந்து காட்டுறப்ப ஏதாவது ஒரு தப்பாக நடந்துருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸாக ஒரு பொண்ணு வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறப்ப எல்லாத்தோடைய கண்ணும் எப்படி பார்க்கணும்னா தப்பான முறையில் பார்க்கவே பார்க்காது. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறப்ப அவங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, பொண்ணு வந்து ஒரு பிஸ்னஸாக பார்ப்பாங்க. பட் அதுவே ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுறப்பையோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறப்பையோ வந்து பார்த்தீங்கன்னா தவறான நோட்டங்கள் கண்டிப்பாக வந்து வரும், யூடியூப்பில் ஆகட்டும் டிக்டாக்ல ஆகட்டும் இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும். பட் பிஸ்னஸாக பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் காட்டுறப்ப அவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்டடாக தான் கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்களே தவிர தவறான முறையில் யாருமே வந்து பார்க்கவே மாட்டாங்க. பாயசம் வெளியே வா. ஆமாண்ணே, பால் பாயசமா? ஆமாண்ணே, வாங்க. வந்துட்டேன். முந்திரி போட்டுருக்கேன். நெய் ஊத்திருக்கா? ஊத்திருக்கேன். பாயசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இந்த வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு வந்து தெரியும் ஒரு 1000 இல்லைன்னா 1200 வீஸ்ல கண்டிப்பா போய் நின்றும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன்னா உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சி அண்ணா சொந்தக்காரங்க இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஒரு 4 to 5 minutes நான் வந்து கன்க்ளூஷன் வந்து முடிச்சிடறேன். பேசிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டர், 2016 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஜி முடிச்சுட்டு ஒரு 7-8 கம்பெனியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு என் சதீஷ்குமார் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. பிள்ளையார் சொல்லியே போட்டு கொடுத்தாருன்னு சொல்லலாம். அவர் இல்லைனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்க முடியாது. மெயினாக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ண காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். பட் இது இப்போ எப்படி மாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு மணி மைண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. காம்படிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்கு. பட் எனக்கு என்னென்னா இது சுத்தமே பிடிக்கல. இந்த பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மணி மைண்டடாக போய் ஒரு விஷயம் பண்ணுறப்ப பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமே பிடிக்கல. ஏன்னா நமக்கு யூடியூப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லிக்கலாருக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. ஸோ கடைக்காரங்கிட்ட வந்து செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் என்னென்னா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை தான் நான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் 516,000 ஃபாலோஸ் நம்ம சேனல் இருந்தாலுமே நான் தேடி போய் படிக்கட்டை ஏறி போய் ஷாப் ஓனர்ஸ்ட்டாக அப்ரோச் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல கடையாக இருந்தால் சரி. ஸோ எனக்கு வர கால்ஸ் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்களாம் எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா ஒரு கடை வந்து வீடியோ வந்து வேறு சேனலில் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு காம்படிட்டராக நானும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை மக்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு அழகு. பட் இப்போ எப்படி மாறிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போட்டி பொறாமல் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறிட்டுருக்கு. அந்த மாதிரி பர்சன்ஸ் எனக்கு தயவு செஞ்சு தேவையே கிடையாது. நான் வீடியோவே போட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு அமௌண்ட்டே நீங்கள் வந்து தரலிட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டவே வேணாம். அந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு வந்து வேணாம். எனக்கு என்னென்னா ஒரு நல்ல பர்சன் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, வீட்டில் வச்சாகட்டும் இல்லை 10-10 இடத்துல வச்சாகட்டும் இல்லை பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் என்னை வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணுறேன். மெயினாக குறிப்பாக சொல்லணுன்னா லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு வந்து தெரியாமல் இருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மெயினாக இதுக்கு தேவை என்னென்னு கான்ஃபண்ட் தான் உங்களுக்கு வந்து தேவை. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கான்ஃபண்ட் தேவை. கான்ஃபண்ட் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கான்ஃபண்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா பொருள் தரமான பொருளை நீங்கள் தரப்ப பயப்படவே தேவையில்லை. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து தரமாக இருக்குது பிரதர், எனக்கு வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்க, டெஃபினட்டாக டில் நைட்டு 12 மணினாலும் சரி எனக்கு வந்து ஒரு மெசேஜோ இல்லை காலோ எப்போ வேணாலும் அடிச்சிருங்க. நான் உங்களை தேடி நான் உங்கள் இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து என்னுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நான் ப்ரொமோட் பண்ணித்தரேன் ரெடி தான். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,15,000 வந்து வீடியோ வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து நம்மகிட்ட ஏதோ எதிர்பார்த்து தான் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா தான் கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலுக்கு வந்து இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களுக்காக நீங்கள் வந்து பண்ணுங்கள்.
பாருங்க, ஒரு நாளைக்கு உங்க பொருளை வித்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சாலுமே அந்த 1000 ரூபாய் மூலமா நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்களா, அதை மட்டும் நீங்க வந்து பாருங்க. உங்க பிசினஸ் வந்து அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ப்ராடக்டே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்து சைட் பை சைடு நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை டெய்லி எடுத்து எடுத்து பாக்காதீங்க. அவன் வந்து அவ்வளவு ரீச் பண்ணிட்டான், என்னால ஏன் இப்படி பண்ண முடியல, அவன் அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கான், என்னால ஏன் போக முடியல அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அவ்வளவு ரீச் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்து கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. பட் நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1000 ரூபாய் வச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். பிசினஸ் பண்றீங்கன்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையை வந்து விட்டுறாதீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே கஸ்டமர் சைடில் மூஞ்ச மட்டும் காட்டாதீங்க, கஸ்டமர் சைடில் புரிய வைங்க. ஒரு பார்சல் வந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களே, சம்மர் லேட் ஆகலாம், லேட் ஆகிறப்ப கஸ்டமர் சைட்லேருந்து கண்டிப்பாக கால் பண்ணி கேட்பாங்க, ஏன் எனக்கு இன்னும் பொருள் இன்னும் வரல அப்படின்னு கேட்குறப்ப உங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்க பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து நீங்கள் வந்து ஃபைட் போடுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இஷ்யூ வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருப்பீங்க. ஸோ என்னென்னா ரொம்ப காமாக ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப காமாக புரிய வைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணலினாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சை நீங்கள் வந்து பேசுங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா, ப்ராடக்ட்டை வந்து வாங்கி வைக்கிறது ஈஸி, அதை விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதாகட்டும், அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுற விதமாகட்டும், ரொம்ப சூஸிங் இஸ் த பெஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ஏனோதானோன்னு பல்காக போய் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாமே எல்லாம் வந்து விற்காது. ஸோ சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சு அந்த ப்ராடக்ட்டை எப்படி வந்து மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம்னு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி எல்லாத்தையுமே விற்கணும்னு நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடை தான் வேணும் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணது பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சப்போர்ட் மட்டும் கிடச்சிட்டா போதும், எல்லாருமே டீம் ஒர்க்காக பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வீடியோ எடுக்க போன இடத்துல ஆல்மோஸ்ட் எல்லா லேடிஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வச்சு தான் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஷாப் மாதிரி போடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா போய் பெரிய லெவலில் அட்வான்ஸ் கொடுத்து பெரிய லெவலில் கடை போட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்திங்கன்னா சரி, உங்கள் வீட்டிலே வச்சு கூட வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம், போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துருங்க. என்னென்ன வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்கனாலுமே அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. ஏன்னா சந்தோஷங்கிறத ஒரு வேலை வந்து செய்கிறேன்னா அந்த வேலை மூலமாக நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறோமா அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க. ஸோ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுமே எனக்கு வந்து தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கே நீங்கள் வந்து எலிஜிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு சந்தோஷத்துக்காக தான் ஒரு பேஷனாக எடுத்து பண்ணுறோம், அந்த விஷயத்தை வந்து மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு எவ்வளோ நீங்கள் வந்து கத்த கத்தையே அவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி எவ்வளோ நகைகள் வாங்கினாலும் சரி எவ்வளோ என்ன பண்ணாலும் சரி சந்தோஷங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும். அந்த சந்தோஷம் இல்லைன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் நான் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பேஷனட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் ஒரு பேஷனட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா கம் டுகெதர் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுவோம். எனக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய காண்டாக்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய பர்சனல் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன், பிஸ்னஸ் நம்பர் நான் தல. எங்கிட்ட என்ன ஐடியா என்ன சஜஷன்னாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. அண்ட் ஒன் திங், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், போட்டி போடாதீங்க, பொறாமப்படாதீங்க, ஒரு விஷயத்தை பிடிச்சி செய்யுங்க, பிடிச்ச மாதிரி செய்யுங்க, அழகாக செய்யுங்க, கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.